சுந்தகி, பாபா சிறப்பான வாழ்த்துகள் சொல்றார். இந்த ரதம் 33 வருஷ சேவையை முடிச்சிருக்கு. பிரம்ம தந்தையின் உடல் மூலியமா இந்த ரதம் 33 வருஷம் சேவையை முடிச்சிருக்கு. இதுவும் நாடகத்துல ஒரு பாகம். தந்தையின் உதவி, குழந்தையின் தைரியம், இரண்டு பேரும் தன் பாகத்தை விளையாடுறாங்க. தந்தை பிரம்மாவும் தாதி குஸ்தாவும். அச்சா அன்பு கடல்ல மூழ்கி இருக்கும் அத்துணை குழந்தைகளுக்கும் அன்புல மூழ்கி இருக்கும் எல்லோருக்கும் ஆத்மா என்ற உணர்வுல அமர்ந்திருக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் சிவா என்ற மந்திரத்தை 3 வார்த்தையில பயன்படுத்தும் குழந்தைகள், தன் வாழ்க்கை நடைமுறையில பயன்படுத்துபவர்கள், மாஸ்டர் தர்மகர்த்தாவா இருந்து தந்தைக்கு சமமா இருக்கும் குழந்தைகளுக்கு விடுதலைய எடுத்துக்கொள்ளும் ஆத்மாக்களுக்கு, சுதந்திரம் அடைந்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் நமஸ்காரம். विश्व के सामने प्रत्यक्ष किया विश्व के सामने குழந்தைகள்கிட்ட பாப்தாதா பேசுகின்றார். பாப்தாதா குறிப்பாக குழந்தைகளை உலகத்துல எடுத்து காட்டப்பாரார். தந்தை கரண் கராவன்ஹார் குழந்தைகளை கரண்ஹார் ஆக்குறார். குழந்தைகள் காரியத்தை செய்பவர்கள், இது நல்லது. அன்பு என்ற கருவி எல்லோரையும் ஒன்றிணங்க செய்கின்றது. உடல் காரியம் செய்யும் செய்பவதற்கு நீங்க எல்லோரும் கற்றுக்கொண்டீங்க. சதா செய்து கொண்டே இருங்க. நீங்க பாப்சமான் நிலையில இருப்பீங்க. ஒரு நாள் முழுதும் எதுலேயுமே மனம் தளர வேண்டாம். சேவையை செய்யற சமயம் உங்களுக்கு சுலபமா ஆசீர்வாதம் கிடைக்குது. இந்த உடல் எப்படி இருந்தாலும் ஆத்மா சக்தி வாய்ந்தது இல்லையா? குழந்தைகள் எல்லோரும் 14 வருஷம் தபாஸ்யா செய்தீங்க. தபாஸ்யாவின் வழுதான் சேவை செய்ய வழிகாட்டுகின்றது. உங்களுக்கு நிறைய சகவாசம் உண்டு. சேவை செய்வதற்கு நல்ல உறவு இருக்கு. உறவு கொண்ட சகவாசம் உங்களுக்குள்ள உண்டு. பாப்தாதா எல்லோரும் உங்களை பார்க்கறதுல சந்தோஷப்படுறாங்க இல்லையா? அது சரிதானே? எல்லாம சரியா இருக்கா? ஓகேயா இருக்கா? பாபா கேக்குறாரு. சிக்ஷக் தும்ஹீ ரக்ஷக் தும்ஹீ தில் கே தும்ஹீ சஹாரே ஹோ மிலா சாரே ரிஷ்தோ கா ப்யார் தும்ஸே.
அவ்யக்த பரிவார்க்கு வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 28, ஆசை என்ற ஞானத்திலிருந்து அறியாமை நிலையில இருங்க. இன்றைய தலைப்பு தர்ம கர்த்தாவின் குழந்தைகள். குறுகிய ஆசைகள் இருந்ததுன்னா, எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ராஜாவா ஆகிறதுக்கு பதிலா பிச்சைக்காரர் ஆகிருவீங்க. நீங்க தர்ம கர்த்தாவின் குழந்தைகள், எல்லா பொக்கிஷங்களுக்கும் உரிமையாளர். சதா தர்ம கர்த்தாவா இருங்க. தர்மம் பண்ணாம உங்களால இருக்க முடியாது இல்லையா? ஒரு வினாடி கூட தர்மம் பண்ணாம உங்களால இருக்க முடியாது இல்லையா? சபை ஓம் சாந்தி. ठीक எல்லோரும் हो? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கிறீங்களா? सबसे बड़ी पहचान बाबा की है कि सागर और பெரிய दाता है. மிக பெரிய அறிதல் ரொம்ப தந்தையை பிரசன்னமாக அறிந்து கொள்றத. அவர்தான் மாஸ்டர் மகா சாகர், தர்மகர்த்தா. மாஸ்டர் தாதா. அவருடைய குழந்தைகள் தான் நாம. நாம மாஸ்டர் கோய் பி தர்மகர்த்தா, பிரகிருதி கா தத்துவ ஹை, மாஸ்டர் ஞானக்கடல். தேதா ஹி ஹை. ஹம் லோக் ஸே பஞ்சபூதத்துல மானதே இருந்து ஹைஸ். நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் ஐந்து பஞ்சபூதங்களும் சதா கொடுத்து கொண்டே இருக்கின்றன. அவை மாஸ்டர் எதிர்பார்ப்பு இல்லாமல் கவர்மெண்ட் கொடுக்கின்றன. நே பானி பர் டேக்ஸ் லகா தியா, ஜமீன் பே லகா தியா. அரசாங்கம் पर प्रकृति की तरफ से तो டெக்ஸ் पैसे नहीं लेते ना, கட்டணம் செய்றாங்க. ऐसा है. நீர்ல இருந்து इसलिए उनको கட்டடங்கள்ல देवता இருந்து कहते हैं, டெக்ஸ் கட்டும்படி प्रकृति செய்றாங்க. की पूजा होती है, ஆனால் இயல்பு நமக்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. அது சதா கொடுத்து क्योंकि கொண்டே கண்ணதாரி இருக்கின்றது. है. ஐந்து பஞ்சபூதங்களையும் जब நம்ம வழிபாடு सागर செய்யறோம். और सरोवर காரணம் बनते ஐந்து हैं मास्टर, பஞ்சபூதங்கள் சதா और मास्टर தர்மகர்த்தாவா सागर இருக்காங்க. और मास्டர் दाता. குழந்தைகளான நீங்களும் तो மாஸ்டர் अखंड महादानी ஞான रहेंगे. கடல், மாஸ்டர் தர்மகர்த்தாவா இருக்கிற சமயம் पर நாமளும் अगर சதா भूल கொடுத்து जाते கொண்டே हैं, இருப்போம். स्मृति नहीं है, भरपूर नहीं है, இதை மறந்துட்டோம்னு சொன்னாக்க, இந்த விழிப்புணர்வு நமக்கு तो இல்லைனாக்க, நாம மறந்து யாருன்னு விடுவோம். நம்ம அறிஞ்சு கொள்ளலனாக்க, நாம சதா தர்மம் பண்ண முடியாது. बाबा प्रेम के सागर है, பாபா ऐसा कभी नहीं हो सकता कि அன்பு बाबा கடல். स्नेह ना करें, प्रेम न दे, सबको देते रहते नेचुरली. பாபா சதா கொடுத்து கொண்டே இருக்கின்றார். बाबा हर बच्चे எல்லோருக்கும் को அன்பு கொடுத்து कொண்டே இருக்கின்றார். सकारात्मक பாபா मिलेगा. कैसा भी कोई बच्चा था, தேக ரூபத்துல கூட சதா கொடுத்து கொண்டே साधारण था, இருக்கின்றார். अनपढ़ था. एक एक बच्चे को बहुत बहुत रिस्पेक्ट देता था बाबा. ऐसे बात கல்வி करता அறிவு था அற்றவராக இருக்கலாம், जैसे दूसरों में सम्मानित தெய்வீக हो रहा குணங்கள் அற்றவர்களா இருக்கலாம், சாதாரண है. கர்ம बाबा யோகியா मुझे इतना இருக்கலாம். प्यार பாபா करते हैं, बाबा मुझे அந்த इतना நபரோட பேசுற रिस्पेक्ட் சமயம் देते हैं. அவர் மேன்மையானவர், அதி உயர்ந்தவர். तो हमारा भी स्वभाव, பாபா संस्कार, உன் மேல நிறைய நேசம் வச்சிருக்கேன் அப்படின்னு தான் सबको பாபா स्नेह और பேசுவார். सम्मान, அந்த सब एक ஜீவாத்மாவின் ऐसा இயல்பு नहीं है குணமும் कि उससे उनका ही காலமடைய सम्मान மாற்றம் बढ़ेगा, அடையும். तब யாரு आपका भी எந்த सम्मान எந்த बढ़ेगा. நிலையில இருந்தாலும் நாம அந்த நபரை சதா सम्मान कभी मांगा மரியாதைக்குரியவரா नहीं जाता था, ஏற்றுக்கொள்ளணும். இந்த வகையில தான் நம்ம மரியாதை कई கொடுத்து लोग மரியாதை सम्मान எடுக்க देते हैं முடியும். पोजीशन के कारण, யாருக்கிட்டையும் कभी மரியாதை கொடுக்காம टेम्पररी, மரியாதை எதிர்பார்க்க முடியாது. लेकिन दिल का सच्चा பெயர் स्नेह और புகழ सम्मान அடிப்படையா கொண்டு ஒரு நபருக்கு நம்ம மரியாதை கொடுக்க उसके लिए கூடாது. मास्टर सागर की स्थिति में रहना होगा.
மனதார நம்ம ஒரு நபரை நேசிக்கணும். मुझे ये नहीं मिला, मेरे மாஸ்டர் साथ தர்ம ऐसा नहीं हुआ, கர்த்தாவாகணும். ऐसे मुंह से निकलेगा ही नहीं। जितना भी है बहुत நான் है, बाबा ने क्या नहीं दिया है, நம்மகிட்ட என்னெல்லாம் सुखी जीवन இருக்கோ है, பாபா நம்மகிட்ட मन की எல்லாத்தையும் शांति கொடுத்துட்டார். है, நமக்கு பாபா பிதாவின் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் है। கொடுத்துட்டார். சந்தோஷமான வாழ்க்கை வச்சிருக்கேன். நாம பாபா பாபாவுடைய इतनी सुंदर वातावरण में हम சகவாசத்துல सभी रहते வாழணும், हैं, திருப்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நாம इतनी भक्ति எல்லோரும் है, அழகான காலகட்டத்துல வாழ்ந்து और भी கொண்டிருக்கின்றோம். लंबी लिस्ट बना நிறைய सकते हैं, சாதனைகள் இருக்கு तो फिर कमी तो कोई नहीं है। பாபா लेकिन கிட்ட இருந்து. ये நீங்க என்னெல்லாம் ஆதாத்மிக संस्कार சாதிச்சிட்டீங்களோ बन गए, பெரிய பட்டியல் போடுங்க. எதுவுமே உங்கள்ட்ட இல்லாம இல்லை இல்லையா? வந்தியே किसी का कभी நிரம்பி किसी का இருக்கும் नहीं था, சமஸ்காரத்தை நாம कोई இப்போ दोष देखना உண்டாக்கணும். नया निकालना பாதி नहीं, கல்பத்துல நிரம்பி இருந்த வாழ்க்கை வாழ்ந்தோம். तो யாருகிட்டையும் निरंतर எந்த குறைகளையும் लाखों பார்க்க भाई கூடாது. யாரும் நம்ம बंधुगण மேல குறை பார்க்கற அளவுக்கு நடந்து கொள்ள सर्वज्ञ கூடாது. நாம मास्टर सागर बन गए, தர்ம बहुत கர்த்தாவின் சிறந்த। குழந்தைகள். அதனால நாம மாஸ்டர் तो वो नेचुरल देते रहेंगे, அன்பு கடல், மாஸ்டர் ஞான கடல் ஆகணும். जैसे बाबा कह रहे हैं ना, அப்போதான் நாம கொடுக்கும் இயல்புத்தனத்தை राजा உண் बन रहे हैं अभी, तो கொண்டிருப்போம். राजा का பாபா ட்ரேட் சொல்றார், ஆகட்டும், நீங்க ஒரு ராஜாவானீங்களா? ராஜா என்றால் राजा का भंडारा भरपूर है, கொடுப்பவர், अगर हद की इच्छा தானம் பண்பவர். ராஜாவின் वह பொக்கிஷ प्राप्ति பெட்டி की எப்பொழுதுமே உத்தத்தில் நிறைஞ்சி है, இருக்கும். குறுகிய நிலை இருக்காது, तो राजा குறுகிய के ஆசா बिना பாசங்கள் இருக்காது. ममता बन जाते हैं। ராஜாவா இருக்கிறதுக்கு आप பதிலா सभी तो दाता के बच्चे அவரும் हो, பிச்சைக்காரர் ஆயிடுவாரு, சதா सर्व கேட்டுக்கொண்டே खजानों இருப்பாரு. से संपन्न हो, நாம தர்மகர்த்தாவின் குழந்தைகள். जो खजाना लगे कम है तुम रख चले खजाना वो भरो अपने में, सर्व खजानों से சில संपन्न பொக்கிஷங்கள் சில श्रेष्ठ சாதனைகள் குறைவா आत्मा है। இருந்தால் संपन्न की निशानी है நான் எல்லா अखंड சாதனைகளும் நிரம்பி महातन्य, இருப்பவன் அப்படின்னு நீங்க உங்களையே நினைவு கொள்ளுங்க. तो एक सेकंड भी दान देने बगैर இந்த रह பயிற்சி नहीं எந்த ட்ரீல सकते। செய்யுங்க. ஒரே வினாடியில ये तो शुभ भावना ஒரு வினாடி कामना, கூட தர்மம் பண்ணாம இருக்கக்கூடாது. ஒரு ராஜா தர்மம் दूसरे को उससे செய்பவர். बहुत अपना எதையாவது पलटना बल சாதிக்கணும்னு मिलता है, நினைச்சீங்கன்னா நீங்க उम्मीदें बढ़ती हैं, ராஜாவா ஆகிறதுக்கு कभी பதிலா लोग பிச்சைக்காரர் दूसरे जैसे ஆயிருவீங்க. नहीं होंगे, तो सदा ही யாரு सिमटती रहो சதா परमात्मा के கொடுக்கின்றார்களோ बच्चे, அவர்கள் மனம் தளர மாட்டார்கள். मास्टर दाता है, இந்த விழிப்புணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். மாஸ்டர் தர்மகர்த்தாவின் குழந்தை ஆகிலே நான் முரளி என்ற ரிவிஷன் நினைவு உங்களுக்குள்ள இருக்கணும். 1987 அவ்யாக்தி முரளி ரிவிஷன் ஆயிரத்தி ज्ञान के தொள்ளாயிரத்தி அறுபத்தி रतन ஒன்பதுல இருந்து. और स्नेह के मोती, ஞான ரத்னங்கள், அன்பின் முத்துக்கள். अवैतवाणी तारीख है 18 जून 1974। लाइट हाउस और माइट हाउस बन नई दुनिया के मेकअप बन। 5 1974 चार तो सब्जेक्ट्स के चार नान्गे टाइटल कौन से हैं? लाइट हाउस पहला ज्ञान आहंगे के सब्जेक्ट में प्रवीण ओवर आत्मा का वरकम टाइटल है। अवंगवंग टाइटल इरुकुम मास्टर ज्ञान नान्गे पाठ सागर मुरैगलुडैय का टाइटल एन्ना नॉलेज हो, ज्ञानम मास्टर वह ज्ञान स्वदर्शन सूर्यन चक्रधारी कहो ज्ञानम तो भी निरेंदवर एक अल्लद ही स्वदर्शन बात है। चक्रधारी அதெல்லாம் ஒரே दूसरा நிலைதான். ज्ञात में இரண்டாவதா आत्मा में जो यथार्थ युक्ति युक्ति योग युक्त युक्त நிலையில योग युक्त है நினைவு யாத்திரையின் மூலியமா சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கணும். उनका நினைவு टाइटल யாத்திரையின் है மூலியமா पार्ट தான் टू। நீங்க
क्योंकि याद எல்லா से சக்திகளையும் सब शत्रु அடைவீங்க, को ஆசீர்வாதம் वरदान உடையவர்களா இருப்பீங்க. प्राप्त होता है। तो याद की यात्रा में நினைவு ஜெயத்ரோவை யாத்திரையில இயேசு சரிவர சொல்லுகிறார், உங்களால நகர முடியும், சக்தி வாய்ந்தவரா உன்தான் இருக்க முடியும். ட்ரைட்டர் है மூன்றாவது और படம் வேலு, பாடம் தெய்வீக तीसरा குணங்கள். सब्जेक्ट है दिव्य गुण। ऐसे दिव्य தெய்வீக गुण குணங்களின் உனக்கு कौन சுரூபமா सा ट्राइटल இருப்பவர்களுக்கு देंगे? என்ன தலைப்பு उनका கொடுப்பீங்க? टाइटल है दिव्य गुणों की खुशबुएं தெய்வீக फैलाने குணங்கள் वाला। நிரம்பி ऐसे स्वीट இருப்பவர்களுக்கு என்ன தலைப்பு கொடுப்பீங்க? सारे जैसे एसेंस अर्थात सार यदि அவர்கள் कहीं भी சாரமுடையவர்கள், दिखाई देगा எல்லாத்தையுமே சாரமா तो भी குறிப்பா वह தான் अपना செய்வார்கள். प्रभाव डालेगा, अर्थात தூரமா खुशबू வாசனை நீங்க फैलाएगा। வச்சிருந்தீங்கனாக்க அந்த तो क्या வாசனை ऐसे எல்லா ही பக்கமும் दिव्य गुणों பரவும், की खुशबू की அவருடைய एसेंस भी வாசனை எல்லோருக்கும் கிடைக்கும். रूहानी सेंस के அதே एसेंस போல भी है? யாருக்கு ஆன்மீக अब अपने வாசனை में चेक இருக்கோ करो அவர்கள் कि क्या தெய்வீக चारों குணம் என்ற के வாசனையை सब्जेक्ट्स के எல்லோருக்கும் चार टाइटल பரப்புவார்கள். எங்க எவ்வளவு தூரம் धारण இருந்தாலும் करने के योग्य हो। பிரஜைகளாயிராதீங்க, இந்த தலைப்பை நீங்க நினைவு अगर கொள்ளுங்க. चेकिंग करनी नहीं आती तो फिर कौन सा टाइटल நிறைய कट பேர் करूं? சொல்றாங்க, कई தன்னை बताते हैं சோதிக்கிறாங்க, कि சார்ட் चेकिंग करना வச்சிருக்காங்க. चाहते हैं लेकिन धक्के से गाड़ी चलती है। निजी ஆதி संस्कार சனாதன सदा தெய்வங்களுடைய काल சமஸ்காரத்தை में பயன்படுத்த चलते हैं। முடியலன்னு சொல்றாங்க. इसमें कौन सी என்ன கமி குறையால, கட்டுங்கி? எது குறைவா இருந்தா நம்மளுடைய ஆதி சமஸ்காரத்துல நம்ம வாழ अच्छा முடியாது? என்ன குறை இருக்கும்? नॉलेज तो है कि यह करना चाहिए, உங்களுக்கு இந்த ஞானம் खुदा இருக்கு आदेश இல்லையா? देने की என்ன नॉलेज செய்யணும் तो என்ற होती ஞானம் இருக்கு. है ना। क्या மூன்று नॉलेज भी காலங்களின் होगी? அதிபதின்ற ஞானம் अभी अगर பெற்றிருக்கிறீங்க किसी भी कमजोरी இல்லையா? நீங்க வசம் ஞானம் சக்தி நிறைந்தவர் को, இல்லையா? उस कमजोरी को और எந்த சாத்வீக பலவீனங்களும் को உங்களில் उससे இருக்கக்கூடாது. வர்ணன் भी करते हो और उसकी மற்றவர்கள்ட்ட இந்த நிகரற்ற பலவீனத்தை பத்தி பேசக்கூடாது. பாயிண்ட்ஸ் भी இந்த பலவீனத்தை उसके मिटाने நீங்க के எப்படி पॉइंट्स भी அகற்றுறது வர்ணன் அப்படின்னும் करते हो பேசுறீங்க. लेकिन वर्णन ஆனால் करते हुए பேசுற भी அளவுக்கு உங்களால जो செய்ய चाहते முடியல, हो वही காரியத்துல வர काम नहीं முடியல. करते हो। नॉलेज तो புத்தியில बुद्धि में ஞானம் फ्लो இருக்கு, है அந்த ஞானத்தோட लेकिन சேர்ந்து जितना நீங்க नॉलेज சக்தி फ्लो வாய்ந்தவரா क्या இருக்கிறீங்களா? उतना ही साथ साथ पावरफुल भी हो? यह சரியான बैलेंस பேலன்ஸ் ठीक ना இருக்கணும், होने சமநிலை के இருக்கணும். कारण जानते हुए भी कर नहीं पाते हो। சமநிலை இல்லைன்னு சொன்னாக்க நீங்க ओम நினைச்சதை கம்ப்ளீட் சாதிக்க முடியாது. ஸ்லீப், ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. தொடரப்படும்.